தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் சொல்ல போகிற ஸ்லோகம் ஸ்ரீராம மங்களம். இதுவும் வந்து சென்ற வார தொடர்ச்சி. சென்ற வாரம் வந்து இந்த ஸ்ரீராம மங்களத்திலேருந்து மூன்று ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோம். அதனோட தொடர்ச்சியாக இன்றைய தினம் வந்து மற்ற மூன்று ஸ்லோகங்களை சொல்ல போகிறோம். பொதுவாக மங்களஸ்வரூபியாக இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி அதை மங்களஸ்வரூபியான இறைவனை வந்து அந்த இறைமூர்த்தம் நம்மளுக்கு கிடைத்து நாம் வந்து அதை துதி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதோட அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அலாதியானது தான். இந்த ஸ்ரீராம மங்களத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மங்களே அதாவது மங்களஸ்வரூப்பியாக அவரை வந்து வழிபடுறதுனால என்னென்னா, ராமர் வந்து எத்தனை அதாவது அவருக்கு வந்த தடைகள், அவருக்கு வந்த ஒரு கஷ்டங்கள் அப்படின்னா அது எதுவுமே அவர் வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்கல. ஆனால் ஒரு மனிதராக பிறந்தால் இந்த கஷ்டமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவரே மனிதனாக பிறந்து நம்மளுக்கு வந்து வாழ்ந்து காட்டியவர் இல்லையா. அப்படி ஒரு சக்கரவர்த்தி திருமகனானா இருந்துட்டு போயிருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த அவரோட அந்த வாழ்க்கையில் வர விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி ஸ்லோக வாயிலாக மங்களஸ்வரூப்பியாக தான் இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய படிப்பினை வந்து ஏற்படும் அப்படிங்கிறதான் சர்வ நிச்சயம். அந்த வகையில் இந்த தொடர்ச்சியான மூன்று ஸ்லோகத்தை இப்போ முதல்ல பார்க்கலாம். அதற்கப்புறமா அதோடய சிறப்பு பொருள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு வரலாம். பித்ருபக்தாய சததம் பிராத்ரூபிகி சஹ சீதாயா நந்திதா கிள லோக்காய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்திரக்கூட்ட விஹாரிணே சேவியாய சர்வ வியாமினம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணா ஜ ஜானக்யா சாபபாணாசி தாரிணே சம்சேவியாய சதா பக்தாய சுவாமினே மம மங்களம். இப்போது இந்த ஸ்ரீராம மங்களத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 16 ஸ்லோகம். இந்த 16 ஸ்லோகத்தையும் வந்து இந்த ராம பக்தர்கள் இந்த ராமரோட முறைப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ராம மடம் அப்படின்னு சொல்லி ராமரோட பட்டாபிஷேகத்தில் கோலத்தில் உள்ள அந்த சித்திரப்படம் இருக்கு இல்லையா, அதை வந்து ராமரோட காலத்திற்கு பின்னாடி நிறைய இடத்துல மடங்களாக நிறுவப்பட்டு ராம மடம், அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கோவில் வந்து 1000 வருஷம் வந்து பிராச்சீனமானது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம். சில கோயில்களில் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது கோயில்கள் 1000 வருஷம் உடையதாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்க அந்த விக்கிரகத்தை பார்த்தா 5000 வருஷத்தை தொட்டிருக்கும். அப்படி தான் நம்மளுக்கு குருவாயூரப்பன் கிடச்சிருக்கார். அதே மாதிரி இப்போ இந்த ராமர் மடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்குக்கு மேலே 2000 வருஷமாக இந்த மடம், அதில் வந்து இந்த ராமருக்கு உண்டான சேவை அப்படின்னு இப்போ நம்ம தியாகராஜரை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பட்டாபிஷேகம் அந்த விக்கிரகம் அது வந்து அவருடைய பாட்டனார் மூலமாக கிடச்சி வழி 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 வழியாக நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தியாகராஜ உற்சவத்துலேருந்து தியாகராஜர் பூஜை பண்ணின அந்த ராம விக்கிரகம் வந்து வழி வழியாக வந்துட்டுருக்கு. அதுக்கு தான் நம்ம தியாகராஜ உற்சவமாக எடுத்து பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ராமர் சித்திரப்படம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ எப்படி ஒரு ராம விக்கிரகத்துக்கு நம்ம பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சித்திரப்படத்தை வச்சு அதன் மூலமாக அதற்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்படிங்கும்போது அதில் எதையுமே வந்து குறைக்கிறது இல்லை. அதாவது இந்த ராமனுக்குன்னு உண்டான அந்த வழிபடியாக செய்கிற பிராச்சீன பத்ததியில் இருக்கிற அந்த வழிபாடுகள் அதற்கான அந்த பூஜை முறைகளை வந்து இன்றளவும் பல ராமர் மடங்களில் வந்து கடைபிடிக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தச்சக்காடு. இந்த தச்சக்காடில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ராமநவமி உற்சவம் அப்படிங்கிறது வந்து அதில் அதாவது இந்த காலத்தில் எதுலேயுமே இளைஞர்கள் அவரோட பங்கு அதாவது அவங்களோட ஈடுபாடாக இருக்கட்டும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைப்புன்னு சொல்லணும். தச்சக்காடுக்கு கொஞ்சம் போய் நம்ம வந்து இந்த ராமநவமி பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அங்கே இளைஞர்களே இல்லை, எல்லாமே வயதான இளைஞர்கள், வயது முதிர்ந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லணும். என்ன ஒரு ராமர் பேரில் அப்படி ஒரு நெக்குருகு டான்ஸ்லாம் ஆடின்னு ஆட்டம் பாட்டத்தோடு வந்து உலகத்தில் வந்து ஒரு 80 வயசு 70 வயசுனால் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், எனக்கு வயசாகிடுதுன்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பாகவதாக்கள் வந்து தன்னோட உடம்புல வந்து எங்கேருந்து தான் அந்த அற்புத சக்தி வருதோ அப்படி குதிச்சு குதிச்சு வந்து ராமருக்கு வந்து பாட்டும் நடனமும் வந்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அதெல்லாம் எதற்காகனா இந்த மங்களஸ்வரூப்பியான அந்த ராமர் பேரில் உள்ள அதீத பக்தி. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இப்போ இந்த அற்புதமான ராம மங்களத்தோட சென்ற வார தொடர்ச்சியான அந்த மூன்று ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு வரலாம். தினம் தினம் பாராயணம் பண்ணுங்க, ராமரோட அந்த அன்பும் அருளும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். பித்ருபக்தாய சததம்
பிரத்ரூபிஹி சஹ சீதாயா நந்திதா கில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விஹாரிணே சேவியாய சர்வ வியாமினம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணா ஜ ஜானக்யா சாபபாணாசி தாரிணே சம்சேவியாய சதா பக்தாய சுவாமினே மம மங்களம். காயேனவாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.